உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலின் அழிவால் சுற்றாடலுக்கு கடும் பாதிப்பு, 170 கடலாமைகள் உயிரிழப்பு. 2020 முதல் கோவிடை கட்டுப்படுத்துவதற்காக 262 பில்லியன்கள் செலவு. மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து நாட்டிற்கு வரும் பயணிகளுக்காக விதிக்கப்பட்ட தடை நீக்கம். உரத்தை கட்டுப்பாடின்றி வழங்க கோரி இன்றும் ஆர்ப்பாட்டம். இந்தோனேஷியாவையும் அச்சுறுத்தும் இந்தியாவின் டெல்டா வைரஸ். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். கோவிட் அச்சம் காரணமாக 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 6 பகுதிகள் இன்று தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதேபோல ஜூலை 1 முதல் ஜூலை 13 வரை மத்திய கிழக்கின் 6 நாடுகளிலிருந்து இலங்கை வரும் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தடை நிபந்தனைகளுடன் நீக்கப்பட்டுள்ளதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் மற்றும் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார், குவைத், பஹ்ரைன் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் ஜூலை 1 முதல் ஜூலை 13 வரை இலங்கைக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த 6 நாடுகளில் இருந்து பயணிகள் இலங்கைக்கு வருவதற்கு நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு வருகை தருகின்றவர்களுக்காக 5 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி குறித்த 6 நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் தாங்கள் தொற்றுடையவர்கள் அல்ல என்பதை உறுதிப்படுத்த PCR பரிசோதனை அறிக்கையை வைத்திருக்க வேண்டும். விமான நிறுவனம் அது பற்றி ஆராய வேண்டும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. PCR பரிசோதனை அரசாங்கம் மூலம் எடுக்கப்பட்டிருத்தல் அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற இடத்தில் பெற்றிருக்க வேண்டும். அதில் QR கோட் அல்லது பார் கோட் சரியாக இருத்தல் வேண்டும். பயணிகள் வழங்கும் அறிக்கைகள் தொடர்பில் விமான நிறுவனம் முழுமையாக திருப்தி அடைய வேண்டும். அவ்வாறு இலங்கை வரும் பயணிகள் ஹோட்டல்களில் அல்லது இலங்கை சுற்றுலாத்துறை அறிமுகம் செய்துள்ள பயோபபிள் கொள்கையின் கீழ் மட்டுமே தனிமைப்படுத்தலில் இருக்க முடியும். இதேவேளை COVID-19 தொற்று பரவல் காரணமாக மேலும் சில கிராம சேவகர் பிரிவுகள் இன்று காலை முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையத்தின் பிரதானியும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 6 பகுதிகள் இவ்வாறு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மொடரகிளி மாவட்டத்தின் பிபுல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கனோல்வில பகுதி இவ்வாறு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் கேகாலை மாவட்டத்தின் வரக்காப்புல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹல்லவு கிராம சேவகர் பிரிவின் நியத்தூர் போல இலக்கம் 1, 2, 3 மற்றும் 4 ஆகிய தோட்ட வீடுகள் பகுதி தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் தெஹியோவிட்ட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கண்ணகம கிராம சேவகர் பிரிவின் தேவாலக்கந்த தோட்டப்பகுதி மற்றும் குடம்பல கிராம சேவகர் பிரிவின் பபேகம தோட்டப்பகுதி ஆகியன தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் களுத்துறை மாவட்டத்தின் தொடங்குட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட எலதூவ கிராம சேவகர் பிரிவின் எலதூவு தோட்டப்பகுதி தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் காலி மாவட்டத்தின் LPTA போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பழைய குளணி கிராம சேவகர் பிரிவின் திவிதுரு தோட்டம் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பானதுறை வடக்கு பள்ளமுள்ள பகுதியில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட 20 பேரளவில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் குறித்த வீட்டிலேயே 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன் தெரிவித்துள்ளார். பானதுர உத்தர பொலிஸ்வாசமே பள்ளிமுள்ள பிரதேசேதி விவாக மங்கள் உற்சவையா பார்த்தா திபின் பாவட்ட வார்த்தாவினோ இம ஸ்தானே சிட்டி விசக்கட ஆசரண பிரிசா சம்பந்தேன் பொலிசிய சா சௌக்கிய பலதாரின் விஷயம் நீதிய கிரியாத்மக திபினோ பிரிமி தொலாக் சா காந்தாவான் அட்டதினி சிட்டின பாவட்ட வார்த்தாவினோ சௌக்கிய பலதாரின் விஷயம் மெம விசிதனாகி நியுத்த பிரிச இன தாஹத்தர காலேக்கட்ட இம ஸ்தானேம நிரோதாயனின் லாக்கர திபினோ ඒ අනුව ඔවුන් එම ස්ථානයේ දින 14ක් රැඳී සිටිය යුතුයි. ඉන් පසුව පොලිසිය විසින් ඔවුන්ට විරුද්ධව නිරෝධායන සහ රෝග වැළැක්වීමේ ආරක්ෂා පනතේ ප්‍රතිපාදන යටතේ නඩු පැවරීමට කටයුතු කරනු ලබනවා. ඉදිරිවලි තනිමිපඩතල් සට්ටතේ මීරියමේ තොඩරබිල් කඩන 24 මනතියාලංගලෙල් මට්ටුම් 433 පෙර් කයිද සෙයපටුලදාක පොලිස් ඌඩක පේචාලර් මේලුම් තෙරවිතුල්ලා. පසුගිය පැය 24 කාල පරිච්ඡේදය තුල නිරෝධායන රීතීන් උල්ලංඝනය කළ පුද්ගලයින් 433 දෙනෙක් අත්අඩංගුවටගෙන තිබෙනවා. ඒ වගේම මෙයින් වැඩි පිරිසක් අත්අඩංගුවටගෙන තිබෙන්නේ මහනුවර, ගම්පොළ සහ පුලියාපිටිය ප්‍රදේශවලින්. පසුගිය
ඔක්තෝබර් 30 දින සිට මේ දක්වා කාලය තුළ අනිරෝධායන රීතීන් උල්ලංඝනය කළ පුද්ගලයන් 45532ක් පමණ අත්අඩංගුවටගෙන තිබෙනවා විශේෂයෙන්ම සංචාරන සීමා ඉවත් කර තිබුණත් කිසිම හේතුවක් මත පළාත් මායිම් හරහා ගමන් කිරීමට හැකියාව ලැබෙන්නේ නැහැ අත්‍යවශ්‍ය සේවාවල සමාජිකින්ට හැරෙන්නට වෙනත් අයට පළාත් සංචාරන සීමාව ඒ ආකාරයටම ක්‍රියාත්මක වෙනවා ஆதிவாசிகளின் தலைவர் இன்றைய தினம் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸை கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் பெற்றுக்கொண்டார் இதேபோல சுகாதார நடைமுறைகளை பேணுவது போல் நடிப்பதால் இத்தொற்றை கட்டுப்படுத்தவே முடியாது என கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஜி சுகுணன் தெரிவித்தார் மக்கள் மனது வைத்து செயற்பட்டால் மட்டுமே இத்தொற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என வைத்தியர் ஜி சுகுணன் தெரிவித்துள்ளார் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கோவிட் 19 தொற்றினால் மரணமடைந்த நால்வரில் மூவர் மருதமுனை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ஆவர் இவர்களுள் 39 வயதுடைய ஒருவரும் இந்நோய் தொற்றினால் மரணமடைந்துள்ளார் மரணமடைந்த நால்வரில் ஒருவர் சம்மாந்துறை பிரதேசத்தை சேர்ந்தவரும் அடங்குகிறார் கடந்த 24 மணி நேரத்தினுள் கல்முனை வைத்திய அதிகாரி காரியாலய பிரிவில் 14 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கடந்த 24 மணி நேரத்தில் கல்முனை பிராந்தியத்தில் அதிகப்படியாக அக்கரைப்பற்று பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலய பிரிவில் 14 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் நாவதன்வெளி பிரதேசத்தில் 10 தொற்றாளர்களும் பொத்துவில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 6 பேரும் காரைதீவு பிரதேசத்தில் 5வரும் நீந்தவூர் பகுதியில் 4வரும் விரகாமம் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 3வரும் சமந்துறை அட்டாலைச்சேனை கல்முனை வடக்கு கல்முனை தெற்கு ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் தலா 2வரும் ஆலையடிவம்பு மற்றும் சாய்ந்தமருது ஆகிய பிரதேசங்களில் தலா ஒவ்வொருவரும் கோவிட் 19 தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர் பாலமனை பிரதேச வைத்தியசாலையில் 64 கோவிட் 19 நோயாளர்களும் மருதமனை பிரதேச வைத்தியசாலையில் 105 தொற்றாளர்களும் அட்டாலைச்சேனை தலா ஆயுர்வேத வைத்தியசாலையில் 36 பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதேபோல அக்கரைப்பற்று நுரைச்சோலை தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்தில் 988 பேரும் அட்டாலைச்சேனை தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்தில் 87 பேரும் ஒளிவில் மத்திய நிலையத்தில் 20 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் அதிகார பிரிவின் கீழுள்ள 13 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் திருக்கோவில் பிரதேசத்தை தவிர ஏனைய அனைத்து பிரதேசங்களிலும் கோவிட் 19 மரணங்கள் நிகழ்ந்துள்ளமையால் இந்த பிராந்தியத்தில் உள்ள அனைவரும் சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக கடைபிடிக்க வேண்டும் என பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஜி சுகுணன் தெரிவித்துள்ளார் இதேபோல நாட்டின் பல பகுதிகளிலும் தடுப்பூசி வழங்கும் செயற்திட்டம் இன்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேல்மாகாணத்தில் 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசி வழங்கும் செயற்திட்டம் கொழும்பு பிரதான வைத்தியசாலைகளில் இடம்பெற்றன நாட்டில் இதுவரையில் 26,97,778 பேருக்கு கோவிட் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு குறிப்பிட்டுள்ளது நேற்றைய தினத்தில் மாத்திரம் 61,255 பேருக்கு சீனாவின் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் ஏற்றப்பட்டுள்ளது மேலும் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் நேற்றைய தினம் 43,999 பேருக்கு ஏற்றப்பட்டுள்ளது இதேவேளையில் இதுவரையில் 375,784 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் இதுவரை 114,795 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது இதேபோல இலங்கையில் அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டுள்ள சீன பிரஜைகள் 2865 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளதுடன் 2435 பேருக்கு இரண்டாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆதிவாசிகளின் தலைவர் ஊர்வரிகே வன்னியலேத்தோ உட்பட ஆதிவாசிகளில் ஒரு பிரிவினர் சைனோஃபார்ம் கோவிட் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் இன்று கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் பெற்றுக்கொண்டனர் இதேபோல இம்முறை கண்டி எஸ்எலபெரகர நிகழ்வில் ஸ்ரீ தலதா மாளிகையுடன் பங்குபற்ற உள்ள நடன கலைஞர்களுக்கும் இன்றைய தினம் தடுப்பூசி செலுத்தப்பட்டது நாட்டில் நேற்றைய தினம் 1717 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் 8 பேர் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பியவர்கள் ஆவர் நேற்றைய தினத்தில் அதிகளவான தொற்றாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் 348 பேரும் கம்பஹா மாவட்டத்தில் 280 பேரும் களுத்துறை மாவட்டத்தில் 198 பேரும் காலி மாவட்டத்தில் 113 பேரும் மேலும் 21 மாவட்டங்களில் 770 பேரும் இனம் காணப்பட்டுள்ளனர் මේක තමා අපි මුල ඉඳලම කිව්වේ මේ ඩෙල්ටා ප්‍රභේදය කියන්නේ අපිට සුළුකොත තැකිය හැකි දෙයක් නෙවෙයි ඩෙල්ටා තිරිබු என்பது இலகுவான விடயமல்ல தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள சுகாதார நடைமுறைகள் எம்மை பாதுகாத்துக் கொள்ள போதுமானது
உதாரணமாக எடுத்துக்கொண்டால் டெமட்டகோட பகுதியில் ஐவர் இனம் காணப்பட்டால் அந்த பிரதேசத்தில் பாதுகாப்பை பலப்படுத்தி ஏனைய பிரதேசத்தில் தொற்றாளர்கள் உள்ளார்களா என்பது தொடர்பில் பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த செயற்பாடுகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்பொழுது நாடு திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எவ்வாறு தொற்று பரவல் அடையாது என்பதனை உறுதிப்படுத்துவீர்கள்? தொற்று பரவல் ஏற்படாது என்று யார் கூறியது? வைரஸ் பரவல் அடைவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தால் மாத்திரமே வைரஸ் தொற்று பரவல் அடையும். சராசரியாக 100 பேரில் ஒருவருக்கு தொற்று இருக்குமாக இருந்தால் அது போதும் குறித்த பகுதியில் பரவல் ஏற்படுத்துவதற்கு. டெல்டா திரிபு உள்ள தொற்றாளர்கள் 3 அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதில் ஒருவர் எங்கு உள்ளார் என்பது தொடர்பில் தகவல் எமக்கு கிடைக்கவில்லை. மற்றைய 2 ஒருவர் கஹதுடுவ பிரதேசத்திலும் மற்றையவர் மாதிவல பிரதேசத்திலும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். பகவந்தலாவ பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவு மற்றும் அம்பகமுவ பொது சுகாதார வைத்திய பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் 57 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பகவந்தலாவ சுகாதார பிரிவில் நேற்று வெளியான PCR முடிவுகளின்படி 42 பேரும் அம்பகமுவ பொது சுகாதார பிரிவுக்கு உட்பட்ட ஹெட்டன் சமணலகம ஹெட்டன் சுற்றுப்புற வீதி குரூட்சியல் கந்தையா கட்டிடம் உள்ளிட்ட பகுதிகளில் 15 பேரும் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஹெட்டன் பொது சுகாதார பரிசோதகர் ராமையா பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் அதிகரித்த கொரோனா தொற்று காரணமாக தலைமன்னார் பியர் மேற்கு மற்றும் தலைமன்னார் பியர் கிழக்கு ஆகிய இரு கிராம அலுவலர் பிரிவுகள் கடந்த வாரம் முடக்கப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் நேற்றும் இன்றும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை தலைமன்னார் பியர் பகுதியில் 62 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் குறித்த இரு கிராம அலுவலகர் பிரிவுகளும் மறு அறிவித்தல் வரையில் முடக்கப்பட்ட நிலையில் மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை மற்றும் மன்னார் சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனை ஆகியவை இணைந்து PCR பரிசோதனைகளை முன்னெடுத்தனர். அந்த வகையில் மொத்தமாக 368 நபர்களுக்கான PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மாதிரிகள் கொழும்பு முல்லேரியா வைத்தியசாலைக்கு மேலதிக பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்று சிகிச்சை மையமாக விளங்கி வரும் புலனர்வை வெளிகந்த வைத்தியசாலைக்கு அவசர வைத்திய சிகிச்சை உபகரணங்கள் கேயா ஸ்டேஷன் நிறுவனத்தினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. குறித்த வைத்தியசாலையில் பற்றாக்குறையாக இருக்கும் அவசர சிகிச்சை உபகரணங்களை வழங்கி உதவுமாறு அங்கு கடமையாற்றும் வைத்தியர்களான எம் இசாபக் மற்றும் சுமையா ஹம்சுதீன் ஆகியோர் கேயா ஸ்டேஷன் நிறுவனத்திற்கு விடுத்த கோரிக்கைக்கு அமைய ஏனைய சிலரது உதவிகளுடன் சுமார் 2.3 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருத்துவ உபகரணங்கள் கேயா ஸ்டேஷன் நிறுவனத்தினால் நேற்றைய தினம் மருதானை நொரிஸ் வீதியில் உள்ள மேர்விசல்ஸ் நிறுவனத்தில் வைத்து கையளிக்கப்பட்டுள்ளது. COVID-19 தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக 2020 முதல் இதுவரை அரசாங்கம் 262 பில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தலைமையில் இன்று முற்பகல் அலரி மாளிகையில் இடம்பெற்ற நிதியமைச்சின் முன்னேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் என்ற வகையில் அமைச்சிற்குரிய அனைத்து நிறுவனங்களதும் தற்போதைய நிலை மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் பிரதமர் இதன் போது கவனம் செலுத்தினார். நிதியமைச்சின் செயலாளர் SR ஆட்டிகளவினால் இதன்போது சவாலுக்கு மத்தியில் சுபிச்சத்தை நோக்கியன்ற நிதியமைச்சின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால நோக்கு முன்வைக்கப்பட்டது. கோவிட் முதலாவது மற்றும் இரண்டாவது அலைகளை அரசாங்கம் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியதாக தெரிவித்த SR ஆட்டிகளை சமூக பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தி ஏப்ரல் மாதம் முதல் ஆரம்பமான 3வது அலைக்கு வெற்றிகரமாக முகம் கொடுத்து வருவதாக சுட்டிக்காட்டினார். இந்த கடினமான நிலையில் சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் உள்ளிட்ட நிவாரணம் பெற தகுதியான மக்களுக்காக பிரதமரின் ஆலோசனை கமைய நிதி அமைச்சின் ஊடாக ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2019 தீர்க்கப்படாதிருந்த 463 பில்லியன் நிலுவைத் தொகையை செலுத்திய பின்னரே கடந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். வட்டி விகிதத்தை குறைத்து கடன் நிவாரணங்களை வழங்கியும் பணவீக்கத்தை 4%-லிருந்து 6%-ஆக பேணுவதற்கு முடிந்ததாகவும் கடந்த மே மாதம் அது 6.1% அல்லது 6.2% வரை அதிகரித்த போதிலும் அதனை குறைப்பதற்கு நிதி அமைச்சர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் SR ஆர்டிகளை சுட்டிக்காட்டினார். சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் கொடுப்பனவு வழங்கப்படும் சகல மக்களுக்கும் 5000 ரூபாய் கொடுப்பனவு 4 முறை வழங்கப்பட்டுள்ளதாக சமூர்த்தி வதுவிட பொருளாதார நுண்நிதிய சுயதொழில் மற்றும் தொழில் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சின் செயலாளர் நீல் பண்டார ஹப்புஹின்ன தெரிவித்தார். கோவிட் நிலைமைக்கு மத்தியில் வீழ்ச்சியடைந்த வர்த்தக நடவடிக்கைகளை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு வங்கிகளுடன் கலந்துரையாடி வட்டி விகிதத்தை குறைத்து கடன் நிவாரணங்களை வழங்குவதற்கு முடிந்ததாக நிதி மூலதன சந்தை மற்றும்
அரசு தொழில் முயற்சி மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சின் செயலாளர் ஆர் எம் பி ரத்நாயக குறிப்பிட்டார். வெளிநாட்டு முதலீடுகளை நாட்டிற்குள் ஈர்ப்பதற்கு நிதித்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிறுவனங்களுடன் கலந்துரையாடி வருவதாக தெரிவித்த ரத்நாயக்க, 2022 ஜனவரி மாதமளவில் தேசிய கடன் பாதுகாப்பு நிறுவனம் ஒன்றை நாட்டில் நிறுவுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். எம்வி எக்ஸ்பிரஸ் பொருள் கப்பல் தீ விபத்தால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்பு காரணமாக இதுவரையில் 20 திமிங்கலங்கள், 4 சுறாக்கள் மற்றும் 176 கடலாமைகள் உயிரிழந்து கரையொதுங்கியுள்ளதாக சட்டமா அதிபர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் பொருள் கப்பல் தீப்பற்றியமை மற்றும் மூழ்கியமையினால் கடல்சார் சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளின் காரணமாக 200 கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழந்துள்ளதாக சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னம் கொழும்பு நீதவான் நீதிமன்றக்கு அறிவித்துள்ளார். இதற்கமைய 176 ஆமைகள், 4 திமிங்கிலங்கள் மற்றும் 20 டொல்பீன்கள் இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கப்பல் தீ விபத்தால் ஏற்பட்ட சூழல் பாதிப்புகளுக்கு உரிய தீர்வை அரசு இன்னமும் வழங்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் தெரிவித்தார். எக்ஸ்பிரஸ் கப்பல் எரிந்ததற்கு பின்னர் இந்த நாட்டிலே பல கடல் சூழல்கள் மோசகமான முறையிலே பாதிப்படைந்திருக்கின்றது. குறிப்பாக 120 மேலான கடல் ஆமைகள் இறந்திருக்கின்றன, எத்தனையோ டொல்பீன்கள் திமிங்கிலங்கள் இறந்திருக்கின்றன, எத்தனையோ மீன் இனங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன, மீனவர்களுடைய தொழில் வாய்ப்புகள் இழக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இன்னும் அந்த விடயத்திலே அரசாங்கம் மௌனம் காப்பது உண்மையிலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. ஒரு மீனவர் கடலுக்கு சென்று தமது மீனவ செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே கடல் ஆமையொன்று அவருடைய அந்த வலையில் அல்லது அவர் பிடிக்கின்ற மீனில் சிக்கினால் அல்லது இறந்தால் அவரை பிணையில் எடுக்க முடியாத கடுமையான சட்டங்கள் எங்களுடைய நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்று 120 மேற்பட்ட கடல் ஆமைகள் இறந்த சந்தர்ப்பத்தில் கூட இன்னும் இதற்கான ஒரு தீர்வை வழங்க முடியாமல் இருப்பதுதான் உண்மையிலே ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இதேவேளை எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்தின் காரணமாக தொழில் உபகரணங்களை இழந்த கடற்றொழிலாளர்களுக்கு தொழில் உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. கடற்றொழில் அமைச்சில் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் கடற்றொழில் ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர, கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் உட்பட அமைச்சு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். ரசாயன உரத்தை தட்டுப்பாடின்றி வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்து இன்றும் பல்வேறு போராட்டங்கள் நாடுபூராகவும் முன்னெடுக்கப்பட்டன. இதேபோலே நாட்டில் பாரிய உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமகே தெரிவித்தார். தமக்கு தேவையான ரசாயன உரத்தை தட்டுப்பாடின்றி வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று வெளிமட எரமத்த பகுதியில் நடைபெற்றது. இதேவேளை புலனர்வை மெதிர்கேறிய திவுளன் கடவுள பிரதேசத்தில் உள்ள மக்கள் இயற்கை உரத்தை உற்பத்தி செய்வதற்கு ஆரம்பித்துள்ளனர். இவ்வாறு தயாரிக்கப்படும் இயற்கை உரத்தை பயன்படுத்தி வெற்றி கண்ட விவசாயிகளும் இந்த பகுதியில் உள்ளனர். இயற்கை உர பாவனையின் மூலம் பழக்கன்றுகளையும் உற்பத்தி செய்துள்ளதோடு அதில் வெற்றியும் கண்டுள்ளனர். இதேவேளை எதிர்வரும் பெரும்போகத்துக்கு தேவையான அளவு இரசாயன உரம் காணப்படுவதாகவும் அதற்கு தேவையான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் விவசாய அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகள் புற்றுநோயாளர்களாக மாறுவதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம். அம்பாறையில் விவசாயிகள் போராடவில்லை, மட்டக்களப்பிலும் விவசாயிகள் போராடவில்லை. புலனறுவையில் 97% விவசாயிகளுக்கு உரம் வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பெரும்போகத்துக்கு தேவையான அளவு ரசாயன உரம் காணப்படுகின்றது. சொல்லும் அளவுக்கு உரத்தட்டுப்பாடு கிடையாது. எந்த ஒரு உணவு தட்டுப்பாடும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. இதேவேளை நாட்டில் தற்போது விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் செயற்பாடாக இந்த இரசாயன உரத்தின் தடை ஏற்பட்டுள்ளதாக தேசிய விடுதலை மக்கள் முன்னணியின் தலைவர் முசம்மில் முகைதீன் கேள்வி எழுப்பியுள்ளார். போதைய அரசாங்கம் விவசாயிகளின் வயிற்றை அடிப்பதற்காகவே இந்த இரசாயன உரம் கிருமி நாசினிகளை முற்று முழுதாக தடை செய்திருக்கின்றது. ஆகவே இந்த தடையின் பிரகாரம் இன்று இலங்கையிலே எல்லா பாகங்களிலும் முழு மாகாணங்களிலும் முஸ்லிம், தமிழ், சிங்களவர்கள் அனைவரும் இன்று வீதியிலே இறங்கி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு காரணமே அவர்கள் ஒரு பாரிய ஒரு வீழ்ச்சியை காண
போகின்றார்கள். இந்த விவசாயத்திலே அவர்கள் ஏறத்தாழ 50% குறைவான விளைச்சலையை அவர்கள் பெற இருக்கின்றார்கள். இன்று ஒட்டுமொத்த இலங்கையில் இருக்கின்ற விவசாயிகள் இன்று வீதிகளிலே இறங்கி தமது ஆர்ப்பாட்டத்தை, தமது ஆதங்கத்தை, அவர்களுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்துகின்ற இந்த சூழலிலே இன்று அவர்களுக்கான எந்த ஒரு நிவாரணமும் அல்லது அவர்களுக்கான எந்த ஒரு வசதியும் சொல்லாதது மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. மலையக மக்கள் மீது மனித உரிமை மீறல் நடைபெறுவதாகவும் அதனை அரசும் பெருந்தோட்ட நிறுவனங்களும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மக்கள் விடுதலை முன்னணியினால் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்களில் ஒரு அங்கமாக நாவலப்பிட்டிய நகரிலும் இன்று எதிர்ப்பு நடவடிக்கை இடம்பெற்றது. அரசியல் நிலைமையிலே மலையக மக்கள், பெருந்தோட்ட மக்கள் பாரிய ஒரு பாரபட்சத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அன்று வடக்கு கிழக்கு போல் இன்று மலையக மக்கள் உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இன்று மலையகத்திலே இந்த நேரம் கூட புகந்தலாவ கொட்டியாகல தோட்ட மக்கள் உண்ணாவிரத போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். பெருந்தோட்ட கம்பெனியுடைய அடாவடி நிர்வாகத்தின் காரணத்தினால் இன்று மலைய மக்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மனித உரிமை மீறல் மலையகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் நிர்வாகம் மூலமாக. இதனை அரசாங்கமும் கண்டுகொள்வதில்லை, கம்பெனிகளும் கண்டுகொள்வதில்லை. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. பெருந்தோட்ட கம்பெனியுடைய நிர்வாகிகளே, நீங்கள் மாறுங்கள் அல்லது மாற்றப்படுவீர்கள், நிச்சயமாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். இதேபடி மக்கள் விடுதலை முன்னணியால் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்களில் ஓராங்கமாக நாவலப்பிட்டிய நகரிலும் இன்று எதிர்ப்பு நடவடிக்கை இடம்பெற்றது. எரிபொருட்களின் விலையை குறைக்குமாறும் விவசாயிகளுக்கு உரம் வழங்குமாறும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்குமாறும் அரசாங்கத்தை வலியுறுத்தி இப்போராட்டம் இடம்பெற்றது. கொரோனா பிரச்சினை, பயண கட்டுப்பாடு உள்ளிட்ட விடயங்களால் மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் மென்மேலும் நெருக்கடிக்குள் சிக்கியுள்ளதாகவும், எனவே மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட வேண்டும், எவ்வித மாற்று ஏற்பாடுகளும் இன்றே ரசாயன உர பயன்பாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், விளைச்சல்களும் அழிவடைந்து வருகின்றமையால் உரத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கூறியும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இதேவழி முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் நீண்டகால காணிப்பிணக்குகள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பொன்று இன்று இடம்பெற்றது. ரெண்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் காணி இருக்குது, மற்ற மூன்று ஆம்பளை பிள்ளைகளும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. எங்களோட அம்மா இப்போ வெளியில் நிற்கிறாங்க, வீடு வாசல் இல்லாமல். அசாதார சூழ்நிலை காரணமாக எனது 5 சின்ன பிள்ளைகள் பிள்ளையின் பாதுகாப்பும் அவர்களின் பராமரிப்பையும் கருதி இந்தியாவுக்கு அகதிகளாக சென்று வாழ்ந்து திரும்பவும் 2 மீள்குடியமற்றலுக்கு வந்த பொழுது எனது காணியில் வேறு குடும்பத்தினர் இருப்பதைக் கண்டு முறைப்பாடு செய்து அவர் உடனடியாக அவர் குடும்பத்தையும் அழைத்து எனக்கு காணி அரவாசி வழங்குவதாக அவர்களும் ஒப்புக்கொண்டு அவரும் அதை பெற்றுத்தருவதாக கூறியிருந்தார். கிளினிக் புத்தகத்தை கையில் கொண்டு திடீர் அளவுக்கு வந்துவிட்டேன். எனவே எனது காணி பிரச்சனையை தீர்க்க வேண்டுமென்று இதுவரைக்கும் போராடி வருகிறேன். இன்னும் எனது காணி பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்பதை மிக மனவேதனையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பிள்ளைகள் இந்தியா அகதி முகாமில் தற்பொழுதும் இருந்து வருகிறார்கள். திருவாதூர் அகதி முகாமில் ஏஜி ஆஃபீஸில் போயிட்டு இங்கே மனிதம் குழு இந்த கிள்ளோச்சியில் இருந்தாங்க. அவன் வந்து ஐயாட்ட போய் சொன்னேன், இப்படி பிரச்சனையா இந்த காணி தீர்க்க இயலாமல் இருக்குது. அப்போ ஃபோன் எடுத்து அவர் ஏஜியோட கதைச்சார், இந்த ஐயா ஒரு ஆள் வந்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்காரு காணி பிரச்சனை இது என்னான்னு. ஓ, அவருக்கு 2 காணிக்கு நாங்கள் போமிட் கொடுக்க போகிறோம்னோடனே அவர் ஃபோனை கீழே வச்சுட்டார். கீழே வச்சுட்டு சொன்னார், ஐயா உங்களுக்கு போமிட் போட போகிறாங்களா, நீங்கள் அங்கே போகணும், அங்கே ஒட்டி சுட்டானுங்க போனால் அங்கே எனக்கு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து இயந்திர சாரதிகள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் மேற்கொண்டு வந்த அடையாள வேலை நிறுத்தம் கைவிடப்பட்டுள்ளது. எண்மான அடிப்படையிலான பயணச்சீட்டு வழங்கலில் ஏற்பட்டுள்ள மோசடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட வேலை நிறுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்துள்ளதாக புகையிரத இன்ஜின் ஓட்டுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. போக்குவரத்து அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. புகையிரத டிக்கெட்டுகளை மின்னணு முறையில் வழங்குவது தொடர்பான வேலை திட்டத்தை வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றிற்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இவ்வாறு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதாக குறித்த சங்கத்தின் செயலாளர் இந்திக்க தொடங்கொட தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் பல கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற போதிலும் உரிய பதில் கிடைக்காததால் இவ்வாறு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பல கோரிக்கைகளை முன்வைத்து நாளையும் நாளை மறுதினமும்
சுகையின விடுமுறையில் ஈடுபட பிரதான மூன்று தாதியர் சங்கங்கள் தீர்மானம் எடுத்துள்ளன. வெலிக்கடை சிறைச்சாலையின் கூரையின் மீது ஏறி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சிறை கைதிகள் தமது போராட்டத்தை கைவிட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான சந்தன ஏகநாயக்க தெரிவித்துள்ளார். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள மகர மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலைகளின் கைதிகள் சிலர் கடந்த 5 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் சிறைச்சாலை ராஜாங்க அமைச்சின் செயலாளர் கைதிகளுடன் மேற்கொண்ட கலந்துரையாடலை தொடர்ந்து தமது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட கைதிகள் தீர்மானித்துள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான சந்தன ஏகநாயக்க தெரிவித்துள்ளார். கல்வி அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயற்பாடுகளால் மாணவர்களின் கல்வி நிலை சீர்குலைவதாக தேசிய ஜனநாயக ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எஸ் பாலசேகரம் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று தலவாக்கலையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதேபோல இணையவழி கல்வி மலையக மாணவர்களுக்கு நேர்த்தியாக சென்றடைய சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து ஆன்லைன் மூலமான கல்வியிலேயே அதிகமான மாணவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு கல்வி வலயத்தில் ஒரு கல்வி கோட்டத்தில் சுமார் 500 பிள்ளைகள் இருப்பாங்களா தான் இணையவழியில் இணையிறது வந்து 150 மாணவர்களே இணையவழியில் இணையக்கூடியதாக இருக்குது. மிச்சம் 350 மாணவர்கள் வந்து அதில் பங்கு பெற்ற முடியாமல் இருக்குது. இது யாருன்னு பார்ப்பீங்களா தான் ஏழை பெற்றோர்களின் பிள்ளைகளாக தான் இருக்குது. அவை அந்த பெற்றோர்கள் வந்து அலைச்சல் ஒன்று சில நேரம் அவங்களுக்கு நாலாந்த வருமானம் இல்லை. இந்த ஃபோன் தேடியே அலைகிறாங்க. கடைகள்லையும் ஒவ்வொரு ஃபோன் இருக்கின்ற உதாரணத்துக்கு சொல்லப்போன நிறைய அந்த மொபைல் ஃபோன் விற்கிற வர்த்தக நிலையங்களுக்கு சென்று போலிங்கில் நின்று போன் கேட்கறாங்க. தமிழ்நாடு மொழியில பழைய போனை கேட்கறாங்க. அந்த நாலாண்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அவங்களுக்கு நாலாந்த வருமானத்துக்கு வழி இல்லை. இப்படிப்பட்ட பெற்றோர்கள் படுற துயரம் வந்து ஏராளம். அது இல்லாம ஏற்கனவே இருக்கிற அந்த கையடக்க தொலைபேசிகளை வச்சுட்டு மலை உச்சிகளையும் மரங்களையும் ஏறி நின்று விபத்துக்குள்ளானதுகளையும் கடந்த காலம் அண்மை காலங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். அவை இப்படியான மாணவர்களுக்கு பொறுப்பு வாய்ந்தவங்க முன் வந்து அந்த நீங்க கொடுக்கின்ற கையடக்க தொலைபேசியா இருக்கட்டும் அல்லது கணனியா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் மிக விரைவாக அந்த மாணவர்களுக்கு சென்றடைறதுக்கான ஒரு ஆவணத்தை ஒரு வழிவகையில நீங்க செஞ்சடையணும். இலவச கல்வி இலவச சீருடை வழங்குறதுனால தான் எங்களுடைய கடந்த காலங்களில் வந்து எங்களுடைய ஏழை பெற்றோருடைய பிள்ளைகள் வந்து பல்வேறு சாதனைகளை படைச்சிருந்தாங்க. அவை இப்போ அந்த ஏழை பிள்ளைகளுடைய கல்விக்கான ஒரு கேள்வி குறி இங்கே ஏற்பட்டிருக்கு. அவை சில மாணவர்கள் ஆன்லைனில் கலந்து கொள்றாங்க, சில மாணவர்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள முடியலை. அவை அந்த கலந்து கொள்ளாத மாணவர்களுக்கு பல்வேறு மன அழுத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. இவங்க கடந்த காலங்களில் பல்வேறு சாதனைகள் படைச்ச மாணவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அதே போல் ஆசிரியர்களை பார்ப்பீங்களா இருந்தால் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலையும் தாங்கள் ஆன்லைன் மூலமான இணையவழி மூலமான கற்பித்தலை இந்த மாணவர்களுக்கு வழங்கணுங்கிற சேவை மனப்பாங்கோட சில ஆசிரியர்கள் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சேவை மனப்பாங்கோடு ஈடுபட்டு இருக்கிற ஆசிரியர்களையும் இணைய இணைப்பின் ஊடாக சில கல்வி அதிகாரிகளும் சில ஆசிரியர் ஆலோசகர்களும் உட்புகுந்து அவங்களை மேற்பார்வை செய்யறங்கிற பேரில் மாணவர்களுக்கு ஆசிரியர்களாக தொந்தரவு வழங்குறதாக நிறைய முறைப்பாடுகள் வந்திருக்கு. இதை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த ஆசிரியர்களை சுயமாக இயங்குறதுக்கு இவங்க விடணும். அதே போல் சுகாதார வழிகாட்டலுக்காமே சில ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. கற்பித்தல் நிலையங்களை மையமாக வச்சு மாணவர்களுக்கு மேலதிகமான கற்றல்களை வழங்குறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி வழங்கப்பட்டிருக்கு. ஆகவே இங்கேயும் வந்து அந்த சுற்று நிருபங்கள் வந்து முறையாக அமுல்படுத்தப்படலைங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால் ஆசிரியர்களை பாடசாலைக்கு அழைத்து அங்கேருந்து நீங்கள் ஜூம் கிளாஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதோ அல்லது இணையவழியில் இணைய முடியாத மாணவர்கள் எல்லாம் கட்டாயமாக ஒரு இடத்துல வந்து சேரணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல பொருத்தம் இல்லை. ஆகவே அந்த மாணவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் சிறப்பான ஒரு செயற்பாடு இவங்க முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசிரியர் சங்கத்தின் வேண்டுகோளாக இருக்குது. அதே போல் இன மத அரசியல் வேறுபாடுகள் காரணமாக இன்றைக்கி பாடசாலைகளில் பல்வேறு பொருத்தமற்ற செயற்பாடுகளும் அதே மாதிரி ஊழல்களும் அதிகரித்து வருது. உதாரணமாக நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் ஆசிரியர்களுக்கு வந்து இடமாற்றங்கள் முறைகேடான இடமாற்றங்கள் நடக்குது. 8 வருடத்துக்கு உட்பட்ட ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்படுறாங்க. 8 வருடத்துக்கு மேலே 15-10 வருடங்களுக்கு மேலே ஒரே பாடசாலையில் ஆசிரியர்கள் சேவையாற்றுறாங்க. அதே போல் அதிபர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 12-15-25 வருடங்கள் கூட ஒரே பாடசாலையில் அவர் அதிபராக சேவையாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே அதே மாதிரி மாகாண மட்டத்தில் அதுக்கு வலய மட்டத்தில் வலய கல்வி வலயத்தில் ஒரு கல்வி வலயத்தில் நிராகரிக்கப்பட்ட அல்லது தெரிவு செய்யப்படாத ஒரு ஆசிரியர் ஆலோசகர் மாகாண மட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட சம்பவங்கள்லாம் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கு. ஆகவே இது 2.5 வயது ஆண் குழந்தையொன்று கழிவு குழிக்குள் விழுந்து பரிதாபகரமாக பலியான சம்பவம் ஒன்று மஸ்கலியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரான்ஸ்விக் தோட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. 2.5 வயது ஆண் குழந்தை ஒன்று கழிவு குழிக்குள் வீழ்ந்து பரிதாபகரமாக பலியான சம்பவம் ஒன்று மஸ்கலியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரவுன்ஸ்விக் தோட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. குழந்தை திடீரென நேற்று மாலை முதல் காணாமல் போனதை அடுத்து அக்குழந்தையை தேடும் பணி இடம்பெற்றது. இதன்போது வீட்டுக்கு அருகில் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்த சாணி குழியிலிருந்து குழந்தை சடலமாக மீட்கப்பட்டது. சடலம் பிரேத பரிசோதனைக்காக மஸ்கலியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் மஸ்கலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தையின் தாய் குர்நாகில் பகுதியில் உள்ள வீடொன்றில் வீட்டு பணிப்பெண்ணாக தொழில் புரிகின்றார் எனவும் தந்தையின் அரவணைப்பிலேயே
குழந்தை வளர்ந்துள்ளது எனவும் பிரதேச மக்கள் தெரிவித்தனர். இச்சம்பவமானது மஸ்கலியா தோட்டப்பகுதியை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. திருகோணமலை நாமல்வத்தை காட்டுப்பகுதிக்குள் தேன் எடுக்க சென்றவர் கரடி தாக்கி படுகாயமடைந்த நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த 52 வயதான 5 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். இவருடன் 4 பேர் வரிசையாக சென்றபோது கரடி தனது குட்டியை அருகே வைத்துக் கொண்டு நின்றதாகவும், 4 பேரில் 3 சிறுகாயம் ஏற்பட்டதாகவும், மற்றைய நபருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். குறித்த பிரதேச மக்கள் தங்களது வாழ்வாதார தொழிலாக தேன் எடுப்பதையே செய்து வருவதாகவும் குறிப்பிடுகின்றனர். வவுனியா ஈரப்பெரியங்குளம் பகுதியில் பாவனை குதவாத வகையில் கொண்டு சென்ற 2000 கிலோ கோழி இறைச்சி பொது சுகாதார பரிசோதகர்களால் நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளது. வடப்பகுதியில் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட குறித்த இறைச்சி ஏற்றிய வாகனத்தினை சோதனைக்குட்படுத்திய வவுனியா தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்த வாகனத்தில் போதிய அளவு குளிரூட்டி இன்மையினால் இறைச்சி பழுதடைந்த நிலையில் காணப்பட்டதை அடுத்து அவற்றை கைப்பற்றியுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு குறித்த நபரையும் வாகனத்தினையும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இவ்வாறான சம்பவம் கடந்த சில தினங்களாக பதிவாகி வருகின்ற நிலையில் களத்திற்கு செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களோடு இறைச்சியை கொண்டு சென்றவர்கள் முரண்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் நாராயண்பேட்டை மற்றும் வரஹர அலுவலகங்களில் நடவடிக்கைகள் வளமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த அலுவலகங்கள் ஊடாக சேவையை பெற எதிர்பார்ப்பவர்கள் தமக்கான திகதியையும் நேரத்தையும் முன்பதிவு செய்து கொள்ள 011-2677-877 எனும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்தி. 2020 ஆண்டுக்கான டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்காக இலங்கையைச் சேர்ந்த தடைத்தாண்டல் ஓட்ட வீராங்கனையான நிலானி ரத்நாயக்க மற்றும் குறுந்தூர ஓட்ட வீரர் யுபுன் அபேகோன் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். ஓட்டப்பந்தய வீராங்கனை நிலானி ரத்நாயக்க ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார். இதன்படி நிலானி ரத்நாயக்க 3000 மீட்டர் தடைத்தாண்டல் ஓட்ட போட்டியில் 2020 டோக்கியோ ஒலிம்பிக் தொடரில் இலங்கை சார்பாக பங்கேற்க உள்ளார். இதேவேளை குறுந்தூர ஓட்ட வீரர் யுபுன் அபேகோன் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார். இந்த தொடரின் 100 மீட்டர் ஓட்ட போட்டியில் யுபுன் அபேகோன் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார். இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.